அழைக்கிறான் மாதவன். வணக்கம் அண்ணா, நான் இந்த பேட்ச் 6 அட்டன் பண்ணேன். இப்போ தான் ரீசெண்டாக ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு ஐடியா இல்லாமல் தான் அட்டன் பண்ணேன். பட் அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது, லைஃப்பில் இத்தனை நாள் நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் மிஸ் பண்ணிவிட்டு இந்த லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு எனக்கு புரிய வந்தது. ஒரு சின்ன விஷயத்துலேயும் இவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்றது நான் ரொம்பவே உணர்ந்தேன். அண்டு நிறைய சேஞ்சஸ் எனக்கு இது என் லைஃப்பில் எனக்கு பாசிட்டிவான சேஞ்சஸ் நிறையவே கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஒரு சில மிராக்கிள்ஸ் ஏற்பட்டுச்சு. அண்ட் முக்கியமாக எனக்கு இப்போது ஒரு ப்ராப்ளம் வந்தால் லைஃப்ல எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு தைரியம் கிடைச்சிருக்கு. நெகட்டிவ்லாம் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஐ எம் சோ கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, காடும் திருமாறன் அண்ணா மூலமா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நான் இதை யூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல். இது வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் எத்தனை பேருக்கு இந்த முடிஞ்ச இந்த வேர்ல்ட் பூரா இருக்கிற எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றது தான் நான் மனசார அந்த ஆண்டவனையும் வேண்டிட்டு திருமாறன் அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க் யூ சோ மச், லவ் யூ அண்ணா, தேங்க் யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் காலை வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் அவனோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அந்த விஷயத்தெல்லாம் அடைய முடியும். எந்த உயரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அந்த உயரத்தையும் அடைய முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சதன் மூலமாக நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்ண பலர் அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி வரக்கூடிய ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் இந்த மனதை பத்தி நிறைய வீடியோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மனதை பத்தி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு பெற்றுச்சு அப்படின்னா நீங்க டிராவல் பண்ணி போறதுக்கு அடுத்தடுத்த நிலை போறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மனதை பத்தி யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பத்திலாம் நம்ம சில விஷயங்கள் நம்ம பேசுறோம். ஸோ மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே வந்து சித்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மேல்நாட்டு அறிஞர்களாக இருக்கட்டும், நம்ம நாட்டு அறிஞர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மனதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. யார் ஒருவன் இந்த மனதை கையாள கற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து கையாளுறதுக்கு தெரியும், அவனுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லினா பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ தாய் மாணவர் சாமி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சினம் அடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லாருக்கு வாயன் பராபரமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க, அதாவது சினம் அப்படின்ற கூடிய ஒரு விஷயத்தை என்னால் அடக்க முடியுது, அதை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தி பல சித்திகள் நான் வந்து என்னால் இங்கே பண்ண முடியுது, இங்கேருந்து தண்ணியிலே நடக்க முடியுது, இப்படி கை நீட்டினா வந்து சாப்பாடு வருது, கை நீட்டினா நம்ம வேணுன்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் அடையிறீங்க, பல சித்துகள் உங்களுக்கு கை கூடி இருந்தாலும் சரி, இந்த மனம் அப்படின்ற கூடிய ஒரு விஷயம் கட்டுப்படலை, இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் இன்னும் கையாள தெரியல அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் கிடைச்ச என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இறைவனை அடைவதற்கு இந்த மனம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பேஸாக இருக்குது, அந்த மனதை எப்படி கையாளுறதுன்றதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நீங்கள் திருவள்ளுவரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட துறவரவியலில் வந்து ரொம்ப மெயினாக சொல்லக்கூடிய இந்த திருக்குறள், அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த திருக்குறளை சொல்கிறாரு, இது வந்து துறவரவியலில் இருந்தாலுமே இந்த ஐந்து புலன்களால் ஏற்படக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், கேட்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நம்ம நாக்கினால் சுவைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம இந்த ஐந்து புலன்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மூலமாக தான் இந்த எண்ணங்கள் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து உண்டாகுது. அப்ப இந்த மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்னொன்னுத்தையுமே வந்து இங்க வந்து எடுத்துக்குது, பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல கேட்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு ஒரு விஷயத்தையும் அது வந்து கிரியேட் பண்ணிக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்துதான் ஆசைகள் அப்படின்ற ஒரு விஷயமே பிறகுது. இப்ப வந்து நீங்க சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தையாக இருக்கும்போது கார் வாங்கணும் வீடு கட்டணும்லாம் இருக்காது. அப்போதைக்கு அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பொம்மையை பார்த்தாலோ இல்லை அந்த கார்ட்டூன் மூவி பார்த்தாலோ இந்த அனிமேஷன்ஸ்லாம் பார்த்தாலோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ ஒரு ஒரு டைமில் இந்த அறிவுக்கு தகுந்தாற் போல இந்த மனம் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆசையை ஒன்றத்தை கிரியேட் பண்ணுது. அந்த ஆசையினால் விளையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரச்சனைகள் தான். இப்போ அந்த ஆசையிலேருந்து பிறக்கக்கூடியது தான் அந்த பயம் அப்படின்றது. இப்போ நான் வந்து இந்த எக்ஸாமில் நிச்சயமாக பாஸ் ஆகே ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக பாஸ் ஆகே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ இது நம்மளுக்கு கிடைக்கலன்னா நான் பண்ணுறது அப்படின்னு கூட ஒரு பயம் வந்துருச்சு. அப்போது ஆசையினால் வரக்கூடியது தான் பயம், அப்போ ஆசையினால் வரக்கூடியது தான் துன்பம். அப்போது இந்த மனம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை கையாளுறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு விஷயமாக சொல்லப்படுது. இப்போ நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்க, உண்மையாகவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது, ஆனால் மனம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை அப்படியே அதுவே திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக
திங்க் பண்ணிக்கும். இப்போ ரியாலிட்டியில் பார்த்தா ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஆனால் நீங்கள் அந்த இமேஜினேஷனில் திங்க் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸை வந்து ரொம்ப பெருசாக திங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவையில்லாத சில ஆசைகளில் போய் லாக் ஆகுறதும் இந்த மனம் தான். அதே மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறதும் இந்த மனம் தான். அப்போது இந்த மனதை ஓரளவுக்கு எப்படி கையாளணும், நீங்கள் இப்போ மொத்தத்தையும் விட்டுருங்க, நீங்கள் ஆசைப்படவே கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் இந்த மனம் இப்படி தான் செயல்படுது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் போய் நீங்கள் லாக் ஆக மாட்டீங்க. இப்போ தேவையில்லாத விஷயங்கள்லாம் நான் எதை சொல்கிறேன்னா, இன்னொருத்தர் அதை வாங்கிட்டான், நான் அதை நான் வாங்கணும். ஆப்போசிட் வீட்டுக்காரன் வந்து ஒரு இன்னொரு அடுக்கு மாடி பில்டிங்கை கட்டிட்டான், நானும் இன்னொரு ரெண்டு ஃப்ளோர் கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இது உங்களுக்கான தேவை கிடையாது. அவன் பண்ணிட்டான் அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லி அவனை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மைண்டை வந்து உன்னத்தை கிரியேட் பண்ணுது, ஆசையோட அடிப்படையில் உன்னத்தை கிரியேட் பண்ணுது. ஆனால் அது உங்களுக்கு உண்மையான தேவை கிடையாது. அப்போ என்ன ஆகுது, அதை கட்ட முடியலன்னு சொல்லி வருத்தப்படுது. உண்மையான உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இன்னொருத்தரை பார்த்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள். அப்போது ஒரு விஷயம் பிறக்குது அப்படின்னா, ஒரு ஆசை பிறக்குது அப்படின்னா, அந்த ஆசைக்குள்ள இது உண்மையாக தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணும். இதுதான் வந்து பகுத்தறிவுன்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்திலேயே ஒரு சிறந்ததாக சொல்லக்கூடிய சிறப்பான உயிரினம் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா, அந்த மனிதன் தான். ஏன் சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு தான் அந்த பகுத்து பார்த்து அறியக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சில விஷயங்களால், சில அந்த ஆசைகளால், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களால் நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் போய் லாக் ஆகிக்கிறோம். இதனால தான் மனதை பற்றி அவ்வளோ ஒரு விஷயத்தை டீப்பாக பேசியிருக்காங்க. மனதை பற்றி தான் முழுமையாக எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தியானம் அப்படின்னு சொல்லி போனாலுமே மனம் ஒருநிலைப்படுறதா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மூச்சு ஏற்றி இறக்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் ஃபஸ்ட்டு எங்கே பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மனம் அடங்குதல்ல தான் ரொம்ப ஒரு பேஸாக இருக்கும். ஏன்னா மனம் இஷ்டத்துக்கு ஓடிட்டே இருக்குது அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எது பேஸாக இருக்குது, மனம் அங்கெங்கே அலப்பாய விடாமல் படிடா, உக்காந்து ஒரு இடத்துல படிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் அங்கங்கே மனதை அலைப்பாய விடாத ஒரு இடத்துல உட்காந்து எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா மனம் எங்கேயும் அலைப்பாயக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா மனதை எப்படி கையாள்வது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதிகமான எண்ணங்கள் கொடுக்காத அளவுக்கு அந்த மனதை வந்து நீங்கள் வந்து பக்குவப்படுத்தணும். அப்போ இதெல்லாம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, எப்போ இந்த மூச்சு காற்றில் ஒரு மாற்றம் கொண்டு வரீங்களோ, எப்போ இந்த மூச்சு சரியாக இயங்குதோ, அப்போ அந்த மனதோட விஷயம் என்பது மாறிடும். மனதிற்கும் மூச்சுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அதனால தான் வந்து மூச்சு ஏற்றி இறக்கினாலே மனம் அமைதி பெறும். அதனால தான் தியானம்லாம் முடிச்சதுக்கப்புறம், அந்த மூச்சு பயிற்சியெலாம் முடிச்சதுக்கப்புறம் மனம் அமைதிக்குள்ளே போகிறதுக்கான காரணமே மூச்சுக்கும் எண்ணங்களுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அப்போ இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் பண்ணுங்கள். என்னென்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் பண்ண முடியும், இந்த மனம் அடங்குவதற்கு, மனம் ஒருநிலைப்பட்டு நான் சில விஷயங்களை ஃபோக்கஸ்டாக ஓடுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் மொத்த விஷயத்தையும் நீங்கள் விட்டுருங்க. உங்களோட வாழ்க்கையில் ஆசைகளே இருக்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. எந்தெந்த ஆசை வேணும், எந்தெந்த ஆசை வேண்டாம், எது இதெல்லாம் பேராசை, இந்த பேராசையை நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னா அதெல்லாமே விலக்கி விடுறதுக்கும் உங்களுக்கு தெரியணும். தேவையில்லாத சில விஷயங்களை நீங்களே தான் தூக்கி போட்டுக்கிறீங்க. ஐயோ இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒரு ஒரு இமேஜினேஷனும் எது கிரியேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு எண்ணங்கள் கொடுக்குது, அந்த எண்ணங்கள் திங்கிங்குள்ளே போய் பெரிய லெவலில் ஜோடிச்சிருது. அதை சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் ஜோடிச்சிருது. இப்படி தான் சொல்லியிருப்பாங்களோ, அப்படி தான் சொல்லியிருப்பாங்களோ, என்னை இவங்க அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேவலமாக பேசியிருக்க மாட்டாங்க. வேற ஒரு முறையில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது உங்களுக்கு புரியுறது வேற ஒரு முறையில் புரிஞ்சு என்னை இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த மைண்டு கிரியேட் பண்ணிக்கிது. ஸோ இந்த மனதை கையாள்வது எப்படி, இந்த மனதை எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே எடுத்துரைக்கிறதுக்காக தான் அந்த மைண்டை பற்றி அவ்வளோ ஒரு விஷயத்த பேசுனாங்க. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும், எப்படி எப்படிலாம் மனம் செயல்படுது அப்படின்றத நீங்கள் உட்காந்து கவனிச்சிங்கனாலே போதும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 20 நிமிஷம் டெய்லியும் தியானம் நீங்கள் சும்மா கண்மூடி உட்காந்தா கூட போதும். உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு தியானமே தெரியலங்க அப்படின்னாலும், ஒரு 20 நிமிஷம் கண்மூடி உட்காந்தீங்க அப்படின்னா ஓடக்கூடிய எண்ணங்களை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த ஓடக்கூடிய எண்ணங்களை அப்படியே ஓட விடுங்க. திங்கிங்குள்ளே கொண்டு போக வேண்டாம். என்னென்ன எண்ணங்கள் வருதுன்றதை மட்டும் கவனிங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த மனம் ஒடுங்குவதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மனம் எப்படி செயல்படுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இந்த சும்மா கண்மூடி உட்கார்றதுனால மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். 20 நிமிஷம் டெய்லி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அந்த மனதை எப்படி கையாளுறது அப்படின்றத கற்றுக்குங்க. வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.